பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி, ஊஞ்சவேலாம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உடுமலை ராதாகிருஷ்ணன், அதிமுக ஆட்சியில் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா ஆடுகள், கறவை பசுக்கள், நாட்டுக்கோழிகள் ஆகியவற்றை ஆண்டுதோறும் 2 லட்சம் பேருக்கு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் கிராமப்புறங்களில் உள்ள ஏழைகளின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு இந்த திட்டங்கள் முக்கிய காரணமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் இதுபோன்ற நல்ல திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசு கறவை பசு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று உடுமலை ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். அதே போல நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமப்பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அனைவருக்கும் விலையில்லாத கறவை பசுக்கள், விலையில்லாத வெள்ளாடுகள், விலையில்லாத நாட்டுக்கோழி குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 2 லட்சம் பேருக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகளையும், அதே போல் 15,000 பேருக்கு கறவை பசுக்களையும், அதே போல் ஏறத்தாழ 50,000 மேற்பட்டவர்களுக்கு விலையில்லாத வெள்ளாடுகளையும் நாம் வழங்கினோம். 10 வருட காலம் அம்மாவினுடைய அரசு, மன்புக்கு எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் கிராமப்பகுதிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக உயர்ந்தது என்று சொன்னால் அதற்கு இது போன்ற திட்டங்கள் தான் இருந்தது. அந்த திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அவை நாம் கேட்பதெல்லாம் இந்த அரசை மிகப்பெரிய திட்டங்கள் இந்த பகுதியில் எதுவும் வரவில்லை, ஆனால் இருக்கின்ற திட்டங்களை வைத்துத்தான் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொடுத்து கொண்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு விட்டன. ஆகவே இன்னும் இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் கிராமப்பகுதியில் ஏழை எளியோர் இன்றைக்கும் அவர்கள் பொருளாதார ரீதியில் உயர வேண்டும் என்று சொன்னால் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட விலையில்லாத கறவை பசுக்கள், விலையில்லாத வெள்ளாடுகள், விலையில்லாத நாட்டுக்கோழி குஞ்சுகள், அம்மா நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டங்கள் மீண்டும் வர வேண்டும், அந்த ஏழை எளியோருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம்.